நம்ம இன்னைக்கு ஊரில் இருக்கோம். நம்ம விறகடுப்பில் வந்துட்டு இறால் பிரியாணி பண்ணலாம். 1 கிலோ அளவுக்கு இறால் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்துட்டு காய்கறிலாம் வெட்டி வச்சுக்கலாம். 1/4 கிலோ பேல வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகாய், 1 லெமன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இறாலை வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சமைக்கிறதுக்காக அடுப்பில் நல்லா நெருப்புலாம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோம். நான் 1 கிலோ அளவுக்கு சமைக்கிறதுக்கு 100 கிராம் போல், 100 ml போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். 50 ml போல் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் தாளித்து நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஃபுல்லாக தாளித்து பட்டதுக்கப்புறமா பட்டையில போட்டிருக்கேன். இந்த பிரியாணியில் தான் நல்லா பிரியாணிக்கு வாசம் கொடுக்கும். ஸோ பிரியாணி போட்டுக்கலாம். அடுத்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுறோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து தக்காளி, தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் மூணும் நல்லா ஃபஸ்ட்டு வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். 1-5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படின்னு அதுக்கு தேவையான மசாலா மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற இறால் இதில் சேர்த்துக்கிறோம். இறாலையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து 1/2 மணி நேரம் முன்னாடியே பாஸ்மதி அரிசி 1 கிலோ ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியை தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி, அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த அடுப்பை நம்ம மூடி வச்சிடறோம். நல்லா வேகட்டும், இந்த இறால் வந்துட்டு கலந்து வேந்துடும். பிரியாணி அதோட சேர்ந்து 75% வெந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நம்ம தம் போட போகிறோம். ஸோ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த நெருப்புலாம் வெளியில் எடுத்துட்டதுக்கப்புறமா மேலே ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு நான் வந்து தம் போட்டு 1/20 நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம விறகடுப்பில் சமைச்சதுனால நல்ல மணமாக இருக்குது. பிரியாணி நம்ம வேணுன்ற அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட பரிமாறினா இறால் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.